ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன குச்சியோட நின்றுட்டுருக்கேன் பார்க்குறீங்களா? இந்த மாதிரி குச்சி இந்தியாவில் நம்ம வீட்டிலலாம் சிங்க் பக்கத்தில் கண்டிப்பாக வச்சுருப்போம். சிங்கில் தண்ணி போகலன்னா இந்த குச்சியை வச்சு தான் குத்துவாங்க. ஆனால் அமெரிக்காவில் அந்த குச்சி தேவையே இல்லை. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் கார்பேஜ் டிஸ்போசல் மூலமாக தண்ணி கீழே இறங்கிடும். உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக கொஞ்சமாக சாப்பாடு வேஸ்ட்டு அதில் போடுறேன். அப்புறமா தண்ணியை திறந்து விட்டேன்னா தண்ணி கீழே இறங்காது. தண்ணி கீழே இறங்க முடியாமல் அப்படியே மேலே தேங்கி வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், குச்சியை வச்சு நல்லா குத்து குத்துன்னு குத்துவோம். அப்போ தான் தண்ணி கீழே இறங்கும்ட்டு. ஆனால் இங்கே அந்த அவசியமே இல்லை, குச்சியெலாம் தேவைப்படாது. இந்த சுவிட்சை போட்டானாலே தண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். எப்படின்னு பார்க்குறீங்களா, சிங்க கீழே கார்பேஜ் டிஸ்போசல் யூனிட்னு இருக்கும். அதில் நம்ம வேஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதை அரைச்சி அப்படியே வெளியில் தள்ளிடும், தண்ணியும் கீழே இறங்கிடும். இதுக்காக போடுற எல்லா வேஸ்ட்டையும் அதை அரைச்சிருமானா கிடையாது. முக்கியமாக புளியங்கொட்டை, காஃபி கொட்டை, மெட்டல், முட்டை ஓடெல்லாம் போட்டால் மாட்டிக்கும். அப்புறம் பிளம்பர் தான் கொண்டு வந்து சரி பண்ணணும். அந்த சிங்க் கடியில் இருக்க கார்பேஜ் டிஸ்போசல் இதில் ஒரு ரிங் இருக்கும். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணினே உள்ளே இருக்க வேஸ்ட்டெல்லாம் அது உடச்சி வெளியில் தள்ளிடும். என்னதான் இந்த மாதிரி கார்பேஜ் டிஸ்போசல்லாம் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு முடிச்சோடனே வேஸ்ட் எல்லாம் குப்பையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டை சிங்கில் போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.